ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த ஷூட்டிங் இனிமே கன்சிடரிங் எவ்ரிபடிஸ் ஹெல்த் அண்ட் டு செட் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து மாஸ்க் போட்டு தான் சமைக்க போகிறேன். கோவிடை வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க, இட் இஸ் க்ரியேட்டிங் ஹேவாக். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நிறைய பேரை நான் இழந்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு தருணம். ஸோ கைண்ட்லி டேக் இட் சீரியஸ்லி, டேக் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஸ்டே சேஃப். இன்றைக்கி இந்த புது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷஸ். இந்த மாதம் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு வந்து எளிதாக செய்யக்கூடிய சில டிஷ்ஷஸ், ஆனால் அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இனி வரும் வாரங்களில் வந்து நான் கேரட் ஹல்வா பண்ண போகிறேன், கட்லெட் பண்ண போகிறேன், சேமியா பாயசம் பண்ண போகிறேன், லாட் ஆஃப் டிஷ்ஷஸ் தட் ஐவ் லைன்ட் அப். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய டிஷ், ஆனால் அதை என்னுடைய வேர்ஷன், நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறத உங்களை காட்ட போகிறேன். இன்றைக்கி முதல்ல நான் வந்து உங்களுக்கு சேமியா பகாலா பாத் அப்படின்ற ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேன். நம்ம கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதில் க்ரீமு பட்டர் அதெல்லாம் போட்டோம். இந்த சேமியா பகாலா பாத் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த சேமியா வந்து இது வந்து யூஸ்வலாக வந்து ஒன்றா ரைஸில் பண்ணுவாங்க இல்லை மைதாவில் பண்ணுவாங்க, இதை வர்மிசிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒன்று பிளெயின் வர்மிசிலி, இது பிளெயின் வர்மிசிலி, இன்னொன்று ரோஸ்டட் வர்மிசிலி, அதாவது ஆல்ரெடி ப்ரீ ரோஸ்ட் பண்ணிட்டு வரும். அதில் கூட ரைஸ் வந்து ப்ரீ ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க, ரைஸ் வந்து காய வச்சு அப்படியே வந்துடும், அதில் ப்ரீ ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மைதாவில் பண்ணது, இந்த சூஜியில் பண்ண வர்மிசிலி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீ ரோஸ்ட் பண்ணி வந்திருக்கும், அது வந்து சேமியா பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த ரோஸ்ட் பண்ணாத பிளெயின் வர்மிசிலி இருக்குது பார்த்திங்களா, சேமியா ஆர்டினரி சேமியா, இந்த சேமியா வந்து பகாலா பாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக அப்படின்னா, இது வந்து வெந்த பிறகு நிறைய ஸ்டார்ச் கொடுக்கும், நல்ல கோந்து மாதிரி ஆகும், திக்னஸ் கொடுக்கும். அது இந்த தயிர் பால் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு சாஃப்ட் புட்டிங் டைப் ஆஃப் ஃபீலிங். ஸோ இந்த சேமியா பகாலா பாத்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம முதல்ல சேமியா பகாலா பாத் பண்ணுறதுக்கு சேமியா வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், இது வேக வைக்கிறது தான் டெக்னிக். ஸோ முதல்ல இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ சேமியா பகாலா பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் முதல்ல ஒரு அடுப்பை பற்ற வைக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் இங்கே கடலெண்ணெய் வச்சுருக்கேன், சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு 200 கிராம் சேமியா வச்சுருக்கேன். இந்த 200 கிராம் சேமியாவை இதில் போடுறேன். போட்டு இதை லைட்டாக அந்த ஆயிலில் சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால், கொல கொலான்னு இருக்கிற அந்த அம்சம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். ரொம்ப கொழகொலான்னு இருந்தால் கூட நல்லா இருக்காது, கஞ்சி மாதிரி ஆகணும். அதனால் இந்த சேமியாவை, இது வறுக்காத சேமியானால 2 நிமிஷத்துக்கு நான் வறுக்கிறேன். நீங்கள் ரோஸ்டட் சேமியாவில் கூட பண்ணலாம், தப்பு இல்லை, அது வந்து பண்ணுறது ஈஸி. அப்படியே டைரெக்டாக பாயில் பண்ணி அப்படியே தயிர் பாலெலாம் ஊத வேண்டியது தான். பட் இதில் பண்ணால் அந்த கலர் ரொம்ப நல்லா வரும், அந்த ரோஸ்டட் சேமியாவில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் வரும். அதனால தான் வந்து நான் ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1¼ கப்பு போட்டேன் இல்லைங்களா சேமியா, அதுக்கு 1-2 சப்போஸ் இந்த கப்பில் 1 கப்பு சேமியா போட்டிங்கன்னா 2 கப்பு தண்ணி. நான் 3¼ கப்பு போட்டிருக்கேன், 1½ கப்பு இருக்கும் அது, ஏன்னா 3¼ கப்பு தான் சேமியா போட்டிருக்கிறேன். அந்த தண்ணியை ஊற்றி இதை பொறுமையாக வேக வைக்கணும். இதை வெந்த உடனே நம்ம நூடுல்ஸ் மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதை சாஃப்டாக வெந்துருச்சுன்னா இதை சூடாக ஆற வைக்கணும். சூடாக ஆற வச்சுன்னா கொஞ்சம் கட்டியாயிடும். அதுக்கப்புறமா தயிர் பால் அதுக்கு தாளிப்பு அதெல்லாம் என்னென்ன பண்ணுன்னு சொல்கிறேன். சேமியாவில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்த சேமியா வந்து அரிசி சேமியா கிடைக்குது இல்லைங்களா, ரைஸ் சேமியா, அதில் வந்து 100 டிஷ்ஷு பண்ணலாம். நாங்கள்லாம் வந்து அரிசி சேமியாவில் இட்டாலியன் குக்கிங் ஸ்டைலில் அரிசி சேமியா வேக வச்சுட்டு அதில் இந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நடுவில் சீஸ் வச்சுட்டு அது நல்லா உருண்டையாக பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து கட்லெட் மாதிரி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு, பேன்கோ க்ரம்ஸ்னு ஒன்று கிடைக்கும், அந்த க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுப்போம். ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். நான் வந்து இந்த ஃபியூஷன் குக்கிங் காம்படிஷனுக்குலாம் போகும்போது நான் ஒரு வாட்டி பண்ணியிருந்தேன். இந்த அரிசி சேவை இருக்கு இல்லையா சேமியா, அதில் வந்து லெமன் ரைஸ் ரெசிப்பியில் சேமியாவில் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அது மீந்து போகிறது இல்லையா, அதை உருண்டை கட்டி நடுவில் சீஸ் வச்சு இந்த அரான்சினி மாதிரி இட்டாலியன் ஸ்டைலில் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி பால் பாலாக ஸ்டார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். பசங்கள்லாம் வந்து அது லெமன் சேவைன்னு தெரியாமல் அவ்வளோ சாப்பிட்ருக்காங்க. இது வந்து இந்த தண்ணியில் போட்டோன்னே இது மைதாவில் செஞ்ச சேவை சேமியா, அதனால் இதில் நிறைய ஸ்டார்ச் வெளியில் வரும், அந்த மைதாவோட அம்சம் ஜாஸ்தி வரும். ஸோ இது ஒரு 4-5 நிமிஷத்தில் இது வெந்துடும். இது வெந்தோடனே இதை நம்ம வடிகட்டிட போகிறோம், அந்த தண்ணி வெளியில் போயிடும். அப்போ அந்த சேமியா மட்டும் உதிர உதிராக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இப்போ நல்லா ஒரு 6 நிமிஷம் 5 6 நிமிஷம் இந்த சேமியா நல்லா குக்க ஆச்சு அந்த போட்ட தண்ணியில இப்போ இத வடிகட்டிடலாம் இந்த எக்ஸ்ட்ரா கஞ்சி மாதிரி வரும் அது அப்படியே வடிஞ்சிரும் இது வந்து ரெகுலரா இந்த இப்போ இந்த சேமியா வச்சு நம்ம உப்புமா பண்றோம் இல்ல சேமியா வச்சுட்டு ஏதாவது சேவை பண்றோம் முதல்ல வேக வச்சு வைக்கிறோம்னா நான் இப்போ நான் போட்ட தண்ணியை விட 2 மடங்கு ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டு வேக வைங்க நான் வேக வச்சதை விட ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே எடுத்துருங்க அந்த மாதிரி டிஷ்ஷுக்கு ஏன்னா இந்த சேமியா பகலாபாத்துக்கு வந்து இது நல்லா குழஞ்சி போய் தான் நல்லாயிருக்கும் பட் இதுவே வந்து நீங்கள் லெமன் சேவை பண்ணுறீங்க இந்த சேமியா வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணுறீங்க பிசிபலபாத் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க உப்மா மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா இதில் வந்து 75% குக் ஆனால் போதும் இந்த அளவுக்கு குழையிற அளவுக்கு குக் பண்ண தேவையில்லை ஓகே பாருங்க நல்லா இந்த தண்ணி அம்சம் ஃபுல்லாக வடிகிற வரைக்கும் இதை ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள் இந்த ஒரு போலில் போட்டு வச்சிங்க இது மாதிரி நல்லா பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு பாருங்கள் இது ஒரு 3/4 மணி நேரம் அரை மணி நேரத்தில் அந்த 3/4 மணி நேரம் ஆகும் இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு ஆனாலும் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணணும் ஏன்னா தயிர் ஆட் பண்ணிட்டால் திரிஞ்சு போயிடும் ஸோ இது ஒரு 1/2 hour வைங்க வெளியிலேயே 1/2 hour வந்து ரூம் டெம்பரேச்சர் இது வந்து நான் ஒரு போலில் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் விரிச்சு வச்சிங்கன்னா கூட சீக்கிரமாக கோல்ட் ஆகிடும் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம தைசாதம் தாளிக்கிற மாதிரி தான் ஆனால் அதில் அந்த க்ரீமு பட்டர் அதெல்லாம் கிடையாது ஸோ நான் மைல்டாக உங்களுக்கு நான் அந்த ரிச்னஸ் எப்படி கொண்டு வரதுன்னு காட்டுறேன் இது ஆல்ரெடியாக கொஞ்சம் திக்கனிங் இருக்கிறதுனால இது ஆல்ரெடி வந்து நல்லா க்ரீமியாக வரும் ஸோ இது ஆரட்டும் அதுக்கப்புறமா எப்படி தாளிப்பு கொடுக்கறது என்னென்ன மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போது இந்த சேமியா வந்து கோல்ட் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நான் எங்கள் துருவன கேரட் வச்சுருக்கேன் இந்த துருவன கேரட் ஒரு 50 கிராம் வச்சிங்களேன் சாப் பண்ண ஜிஞ்சர் ஒரு 20 கிராம் போட்டிருக்கேன் ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகா ஒரு 2 இல்லை 3 நம்பர் பச்சை மிளகா இதில் போடுங்க அதுக்கப்புறமா ஒரு 1/2 teaspoon பெருங்காயத்தூள் இதை போட்டுருங்க போட்டு இது மாதிரி சைடில் வச்சுருங்க வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணிங்க கேஸை ஆன் பண்ணி நான் இங்கே மந்த்ரா கட்லானே யூஸ் பண்ணுறேன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் எப்பவுமே சொல்கிறது தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு எவனும் கிடையாதுன்னு ஸோ 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டிருக்கேன் இந்த ஆயிலில் ஒரு 4-6 காஞ்ச மிளகா அந்த காஞ்ச மிளகா லைட்டாக ஆயிலில் பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு இந்த கடுகை பொறுமையாக பொரிய விடுங்க இந்த சேமியா பகலாபாத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2 விஷயம் ஒன்று தாளிப்பு ஒன்று கன்சிஸ்டன்சி அந்த கன்சிஸ்டன்சி அந்த குழ குழான்னு இருக்கணும் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எதுக்கு தாளிப்பு இம்பார்ட்டன் சொன்னால் இதில் டேஸ்ட் கொடுக்கறதே வந்து அந்த தாளிப்பு தான் அந்த உளுத்தம்பருப்பு வந்து அப்படியே ஃப்ரை ஆனது வந்து வாயில் கிடைக்கும் போது கடை 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 கிடைக்கணும் வாயில் அதெல்லாம் வந்து ஒரு பகலாபாத்தோட லட்சணம் இந்த உளுத்தம்பருப்பு நல்லா கலர் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கொத்து கருவேப்பில அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இவ்வளோதான் தாளிப்பு நீங்கள் ஏற்கனவே வந்து பச்சை மிளகா பெருங்காயம் எல்லாம் மேலே போட்டிருக்கோம்ல அதுக்கு மேலே மண்டை மேலேயே கூட்டுங்க இவனை ஓவர் இப்போது இவன் இருக்கான் பாருங்கள் இவன் சேமியா நல்லா லட்டு மாதிரி ஆயிருப்பான் ததக் உந்தான் பாருங்கள் போல்லேருந்து இவனை இந்த எல்லா தாளிப்பு கேரட்டு இவனுங்க கூட எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க கலரை பார்த்தீங்களா இந்த பெருங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா இவெல்லாம் சேர்ந்தான்னா ரணகலம் அப்புறம் இவனுக்கு தேவையான உப்பு இதில் தயிர் பால்லாம் போட போகிறோம் அதனால் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போட்டிருப்பேன் இங்கே பால் வச்சுருக்கேன் ஒரு 100 ml பால் தயிர் வச்சுருக்கேன் புளிப்பு இல்லாத தயிர் வேணும் புளிப்பு இருக்கிற தயிர் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஜாஸ்தி புளிப்பாயிடும் அதனால் இதை வந்து செஞ்சு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்காவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஆனாலும் புளி கம்மியாக இருக்கிற தயிர் யூஸ் பண்ணுங்கள் இந்த தயிரை நல்லா பீட் பண்ணிங்க இல்லைன்னா அங்கங்கே திருப்பி திருப்பியாக திரி திரியாக கிடைக்கும் இது மாதிரி ஒரு 4 இல்லைனா ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்பூனில் இது மாதிரி பீட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஸ்மூத் டெக்ஸ்சருக்கு வந்துடும் இவன் தலை மேலே அப்படியே கொட்டுங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா இவன் அப்படியே இழுத்துப்பான்
கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திருப்பி டைட் ஆகிடுவான் ஊற்று அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் மேலே ஊற்றினே இருக்கணும், அப்பப்போ திக்காயினே இருப்பான், ஊற்றினே இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மைதாவுடைய ஸ்டார்ச் இருக்குது இல்லைங்களா, அது வந்து திக் பண்ணிகிட்டே இருக்கும் அது. ஆஹா அவ்வளோதாங்க. இவனை இது மாதிரி நல்லா கலக்கி விட்டு இவன் தலை மேலே வேணும்னா ஒரு நாலு திராட்சை போடுங்க. அது க்ரீன் கிரேப்ஸாக இருக்கலாம், இல்லை பிளாக் கிரேப்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பாமக்ரனேட், அதாவது மாதுளம்பழம் இருக்கு இல்லைங்களா, அது கூட போடலாம். நான் வந்து 150 ml தயிர் போட்டேன், இங்கே இன்னொரு 100 ml வச்சுருக்கேன். ஸோ இப்போது பாருங்கள், ஏன்னா திக்காயின்னு இருக்குது, அதனால் இன்னொரு 100 ml போட்டேன். மொத்தமாக வந்து 200 g சேமியாவுக்கு 100 ml பால் ஊற்றினேன், ஒரு கிட்டத்தட்ட 1.5 liter தயிர் ஊற்றிருக்கேன், 1/2 liter. இதை பாருங்கள் அப்படியே கிரீமி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆஹா இந்த சம்மருக்கு இவன் இருக்கான் பாருங்கள், அதி பயங்கர கெட்ட பையன். ஓ இந்த பாருங்கள் இவனை இது மாதிரி ஒரு போலில் போட்டு, சீக்ரெட் என்ன தெரியுமா, இவனை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இவன் ஒரு 1/2 hour சில்லாகணும். அதாவது எப்படி சாப்பிட்ணுன்னா, இவனை பயங்கர கோல்டாகக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர்லையும் இருக்கக்கூடாது, இது வந்து மைல்டு சில்லு. அந்த வாயில் வைக்கும் போது அந்த மெல்டட் ஐஸ்கிரீமுடைய கன்சிஸ்டன்சி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி டெம்பரேச்சரில் சர்வ் பண்ணும். கரெக்டாக 1/2 hour இவன் வந்து வேண்டிய அளவுக்கு கோல்ட் ஆகிடுவான். அது மேலே ஒரு மலைச்சாரல் மாதிரி, நம்ம ஃபேவரட் வேர்டு, என்னை விட ஜாஸ்தி நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அ லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கொரியாண்டர். அவ்வளோதான், இவன் ஒருத்தன் இருந்தால் போதுங்க. ஒரு நல்ல பகாலா பாத் இருந்ததுன்னா கரெக்ட் டெம்பரேச்சரில் கூல் பண்ணி கரெக்ட் திக்னஸில் அந்த க்ரீமியாக கொடுத்தீங்கன்னா வேறு எதுவுமே வேண்டாம். அது லஞ்சுக்கு ஆகட்டும், ஈவினிங் டின்னராகட்டும், ஒரு போல் பகலாபாத் சாப்பிட்டு ஆரமாக உட்காந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேவர்ஃபுல், அந்த இஞ்சி, பச்சை மிளகா, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்ந்து, கடுகு, உளுத்தம்பருப்பு, தாளிப்பு, இதெல்லாம் சேர்ந்து அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ், ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தையாக தொப்புக்குன்னு உழுற மாதிரி போடாமல், இது வந்து நான் இப்போ பண்ணி வச்சுட்டேன், இது இப்போ இன்னும் 1/2 hour பார்த்தீங்கன்னா கல்லுமை கட்டியாயிடும். ஒரு 200 ml பால் ஊற்றுங்க, பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், கோல்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி காய்ச்சின பால், ஆனால் கூல் பண்ணது, அந்த பால் ஒரு 200 ml ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள், திருப்பி க்ரீமியாக மாறிடும். அதுதான் மேஜிக். ஸோ every 2 hours இவன் வந்து கட்டியாகினே போவான். ஸோ அப்பப்போ ஒரு 50 ml 100 ml கோல்டு மில்க்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ க்ரீமியாக, ஒரு பிரமாதமான டிஷ், பீப்புள் வில் லவ் இட். குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். ஒரு எக்ஸலன்ட் சேமியா பகலாபாத் உங்களுக்காக, ஒன்லி இன் யுவர் சேனல்.